வணக்கம் நண்பா. 3 வீக்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேட்ஜெட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசமாக தான் தோணும். அது எந்த மாதிரி கேட்ஜெட்டுங்கிறத அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இது என்ன பண்ணும் எல்லாமே சேர்த்து ஒரு டெமோவோட இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்டோட அப்டேட்ஸ் கொடுத்தாலும் சரி தான், புதிய புதிய டெக் கண்டென்ட்டோட அப்டேட் கொடுத்தாலும் சரி தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, எப்பயும் போல் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பேக்கப் பிரிக்கிறேன். பேக்கிங் உங்களுக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டி தந்திருக்காங்க, ஐகியர்னு போட்டிருக்காங்க. அதாவது ஐகியர் பிராண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஐகியரோட ப்ராடக்ட், எக்கச்சக்கமான ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இவங்களை பொறுத்த மட்டும் சில ப்ராடக்ட் நல்லா பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட் மொக்கத்தனமாக பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணி வச்சுருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீபோர்ட் இருக்குது. இந்த கீபோர்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் கீபோர்ட் கண்டிப்பாக கிடையாது. டுவல் கனெக்ட் ஒயர்லெஸ் கீபோர்ட். அதாவது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குது, டேப்லெட் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட மொபைல் ஃபோன் இருக்குது. அதாவது எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு கீபோர்ட் பயன்படுத்துவாங்க. ஸ்மார்ட் டிவியில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கும் சரி தான், டேப்லெட்டில் டைப் பண்ணுறதுக்கும் சரி தான். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ஒவ்வொரு டிவைஸுக்கும் நம்ம தனித்தனியாக கீபோர்ட் வாங்க முடியாது. அப்படி வாங்க போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொகை வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் கீபோர்ட் நம்ம வாங்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைனா, ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு டிவைஸை பேர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது டேப்லெட் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம், திடீர்னு உங்களுக்கு ஸ்மார்ட் டிவியில் ஏதாவது பண்ணணும், அப்போது நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான், ப்ளூடூத் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஸ்விட்சிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான், இதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அநியாயத்துக்கு ரொம்ப வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. கீபோர்ட் தூக்கவே முடியலை, இரும்ப தூக்குற ஒரு ஃபீல் வருது. அதாவது நான் லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப ஹெவியாக இருக்குது. உள்ளாடி என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தென் இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வைக்கிறதுக்கும் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்டாண்ட் பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு சுவிட்ச் தந்திருக்காங்க, ஒன்று பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ளூடூத் சுவிட்ச். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். இப்போது டேப்லெட் கூட இந்த கீபோர்டை பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே டேப்லெட்டில் விசிபிளாக இருக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் கூட பேர் பண்ணுன்னா ஜஸ்ட் இந்த சுவிட்சை நீங்கள் ஸ்லைட் பண்ணால் போதும், மொபைல் ஃபோன் கூட பேர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே மொபைல் ஃபோனில் தெரிய வரும். இதே மாதிரி நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதை பிசி கூட பேர் பண்ணிக்கலாம், மேக் புக் கூட பேர் பண்ணிக்கலாம், லேப்டாப் கூட பேர் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணிக்கலாம், எந்த டிவைஸ் கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வேணால் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன், பாருங்கள். இந்த டெமோ பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதாவது இந்த டெமோக்காக ஐஃபோன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் இன்னொரு சைடில் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணுறது எல்லாமே மொபைல் ஃபோனில் தெரிய வரும். அதாவது வெப் ப்ரௌசரில் தமிழ் டெக்குருஜி .com டைப் பண்ணுறேன் பாருங்கள். கீபோர்டில் டைப் பண்ணுறது எல்லாமே உங்களால் இப்போ பார்த்துக்க முடியும். இதே மாதிரி தான் இப்போது இந்த டிவைஸ் கூட பேரிங்கில் இருக்குது, அதாவது ஆப்பிள் டிவைஸ் கூட பேரிங்கில் இருக்குது. இப்போ திடீர்னு நான் வந்து இன்னொரு டிவைஸ் கூட சுவிட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம், நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சுவிட்சை ஸ்லைட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உடனே அந்த டிவைஸ் கூட இது பேராயிரும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை டைப் பண்ணுறேன், தமிழ் டெக்குருஜி .com என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பேஜ் வியூ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் கீபோர்ட் மூலிமா. அதாவது ஒரு நார்மல் கீபோர்ட் மூலிமா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இது மூலிமா பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான், வேறு எதுவும் இதில் ஸ்பெஷலாக இல்லை. அதாவது காசை வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்மார்ட் கீபோர்டு, அவ்வளோதான். மல்டிபர்பஸ் ஸ்மார்ட் கீபோர்ட் ஷார்ட்டாக சொல்ல போனால் அவ்வளோதான். ஓவரலாக இதுக்கு டிடிச்சோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும், எது நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க, எல்லாம் ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது நான் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.